ஆய்வினுடைய அடிப்படையில் இப்படியான விடயங்களை தேடுகிற மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக இதை வச்சுக்கொண்டே அவர்கள் இந்த படிகளில் எரிமையில போகலாம். நீண்ட காலமாக வரலாற்று முந்தின காலத்திலிருந்து ஒரு தமிழ் கல்வி பாரம்பரியம் ஈழத்தில் இருந்தது. இதனால ஆங்கில கல்வியும் விஞ்ஞான கல்வியும் கேரள தமிழ்நாடு கேரள ஆசிரியர்களின் கையால் தான் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தது. இந்த வீடு எங்கேருந்து வந்ததென்றால் இந்தியாவிலேருந்து வந்து சங்க இலக்கியம் வந்தால் என்ன பழையிருந்த முறையெல்லாம் இந்த சரஸ்வதி மால் போன்ற இடங்களில் பாதுகாத்து வைக்கப்பட்டது. ஔவையாரின் கல்வி ஒழுக்கம் என்ற ஒரு ஆத்தி சூடிக்கு வர மாதிரி கல்வி ஒழுக்கம் என்று ஔவையார் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த கல்வி ஒழுக்கம் இந்தியாவிலேயே கிடைக்கல, ஆனால் அது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கிடைக்கல. கந்தபுராணம் இயற்றப்பட்ட காலத்திலேயே இங்கே யாழ்ப்பாணத்திலே வந்து கந்தபுராண கலாச்சாரம் நிலவியதாக நீங்கள் கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்ட காலமும் யாழ்ப்பாண அரசு நிலவிய காலமும் உகரத்தால சரியான காலம். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இந்த எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நூல்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனுபவங்களை உங்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற வகையிலே நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் கட்டுரை தொகுப்பு சார்ந்த இன்னும் ஒரு நூலோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற இந்த நூலினுடைய பெயர் யாழ்ப்பாணத்து கல்வி வளர்ச்சியில் இந்திய ஆசிரியர்களுடைய பங்களிப்பு. யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே யாழ்ப்பாணத்துக்கு என்று பல முகங்களை நாங்கள் கற்பனைப்படுத்திக் கொள்ளுவோம். யாழ்ப்பாணத்தை அறிந்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு முகம் தெரியும். அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் என்கிற பெயரை கேள்விப்படுகிற போது அல்லது இந்த நிலத்தை அறிந்திருக்காதவர்கள் வந்து இந்த மண்ணுக்கென்று சில முகங்களை தங்களுக்குள்ளே வரைத்துக் கொள்வார்கள். அப்படியாக யாழ்ப்பாணம் என்று சொல்லுகிற போது அந்த நிலத்தினுடைய கல்வி பாரம்பரியம் தான் எங்களுடைய மனக்கன் முன்னே வந்து விரியும். இப்படியாக இந்த யாழ்ப்பாண நிலத்திலே எப்படியான கல்வி பாரம்பரியம் காணப்பட்டது, மிக முக்கியமாக இந்த யாழ் மண்ணுக்கும் தென்னிந்திய நிலப்பரப்பிற்கும் இடையிலே வந்து எப்படியான கல்வி ஊடாட்டம் ஆரம்ப காலத்திலே இருந்து பிற்காலம் வரைக்கும் அது தொடர்ந்தது என்பதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிற கட்டுரை தொகுப்பாக இந்த நூல் காணப்படுகிறது. இந்த நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா அவர்கள். நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியின் வாயிலாக அவருடைய இன்னும் பல நூல்களையும் அது தொடர்பான அந்த அனுபவங்களையும் உங்களுடைய இல்லத்திரைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியும் பயணப்பட இருக்கிறது. குமரன் புத்தக இல்லத்தினுடைய வடிவமைப்பில் இந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திற்குள்ளே சென்று வெளிவருகிற போது எங்களுடைய இந்த மண்ணிற்கும் தென்னிந்திய நிலப்பரப்பிற்கும் இடையிலே வந்து எப்படியான ஊடாட்டம் காணப்பட்டது, அது எப்படியான தொடர்ச்சியை கொண்டிருந்தது, என்னென்ன காரணங்களுக்காக அப்படியான தொடர்ச்சி வந்து நிலவியது, அது எப்படி கல்வி வளர்ச்சிக்கு உதவியது என்கின்ற அடிப்படையிலே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக எங்களுடைய இந்த பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வந்து நாங்கள் வலயங்களினுடைய அடிப்படையில் இந்த கல்வி நிர்வாக அலகுகளை பிரித்திருக்கிறோம். இப்படியாக பார்க்கிற போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வி வலயத்துக்கு உள்ளேயும் எப்படியான ஆசிரியர்கள் கல்வி கற்பித்தார்கள், அவர்கள் என்ன பாடங்களை மாணவர்களுக்கு கற்பித்தார்கள், இப்படியான அறிமுகங்களோடு அந்த பாடசாலை தொடர்பான அறிமுகத்தையும் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிற நூலாக இந்த நூல் காணப்படுகிறது. ஆக இந்த நூல் சார்ந்து நான் நிறைந்த விடயங்களை உங்களோடு உரையாடாமல் நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர்களோடு நாங்கள் உரையாடப் போகிறோம். நிறைந்த விடயங்களை இன்றைய உரையாடலின் வாயிலாக உங்களுடைய இல்லத்திரைக்கு அழைத்து வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அவரை நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக வரவேற்கலாம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இந்த புத்தகத்தை வந்து நான் படிச்சுட்டு ஆரம்பத்தில் புத்தகத்தை வாசிக்கிற போது யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலே வந்து எப்படி இந்திய ஆசிரியர்கள் தங்களுடைய அந்த பங்களிப்பினை நல்கியிருக்கிறார்கள் என்பது நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்க இப்படியான ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு எங்கே எழுந்தது? உண்மையிலே நான் பாடசாலைகளுக்கு படித்த காலங்களிலே அங்கே இந்திய ஆசிரியர்கள் கற்பிக்கவில்லை. எங்களுடைய முன்னோர் எங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் இந்திய ஆசிரியரிடம் கற்றார்கள். குறிப்பாக ஆங்கிலத்திலும் விஞ்ஞானத்திலும் அவர்கள் மிக புகழ்பெற்ற அவர்களாக இருந்தார். அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நாங்கள் இந்திய ஆசிரியரிடம் படிப்போம், நாங்கள் இந்திய ஆசிரியர்கள் தான் இந்த இங்கிலீஷ். பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய இங்கிலீஷின் ஃபவுண்டேஷன் அச்சுதம்பிள்ளைன்னு சொல்லுவார். இவர் அச்சுதம்பிள்ளையிடம் அப்படி அந்த பற்றி அறிய ஒன்றும் ஆராய ஒன்றும் உண்டு எனக்கு ஒரு விருப்பம். நீண்ட காலம் நான் படிக்கிற பொழுது வர குறிப்புகள் அதை எடுத்து குறித்து வச்சுட்டு இளைப்பாறியதன் பின்பு ரிட்டையர் பண்ண போகிறாரு என்னுடைய வேலைகள் இந்த முயற்சியில் இறங்கி மிகவும் கஷ்டப்பட்டு எல்லா பாடசாலைகளுக்கும் கடிதம் அனுப்பி
முகநூலிலும் இந்த விளம்பரத்தை போட்டு, பத்திரிகைகளிலும் செய்தியாகவும் போட்டு, எல்லா பாடசாலைகளோடும் தொடர்புண்டும் போதிய அளவு திருப்திகரமான முடிவு எனக்கு பெறவில்லை. நேரடியாகவே சில பாடசாலைகள் சொன்னால் புத்தகத்திலெல்லாம் சொல்லியிருக்கிறேன், முன்னுரையில் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தும் இதை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தில் நான் இந்த முயற்சியில் இறங்கினேன். ஆனால் முகநூலிலே பார்த்து என்னுடைய பலர் எனக்கு அதில் உதவி செய்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து, யூகேலிருந்து எல்லாம் பல பேர் சில தகவல்களை சொன்னார்கள். ஏன்னா இங்கே யாழ்ப்பாணத்து, யாழ்ப்பாண குடாநாட்டில் இந்த யுத்தம் நிகழ்ந்த காரணத்தினாலே பாடசாலைகளின் பதிவீடுகள் எதுவும் இல்லை, பாடசாலை கட்டிடங்களே இல்லை. நான் சில பட்டிக்கூடத்தில் சில படம் அதில் போட்டிருக்கிறேன் பாடசாலை. எனவே அந்த பாடசாலைகளில் போய் தேடி பெற முடியாமல் இருந்தது. இப்போ இருக்கிற தலைமுறை அதிபர்கள் ஆசிரியர்களுக்கும் அதில் நாட்டமும் இல்லை, அதை பற்றி அறிவும் மிக குறைவு. இந்த வகையிலே இதை மிக அரிதின் முயன்று மிக கஷ்டப்பட்டு இந்த இந்திய ஆசிரியர்களை பிரித்து வெளியே எடுத்தேன். பேச இந்தியர்களும் கற்றவர், கற்ற தலைமுறையே இப்போ இல்லை, ரெண்டொரு பேரை தவிர இந்திய ஆசிரியர்களிடம் கற்ற. அதனால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இதை தேடி எடுத்து பிடிக்கிறது. அப்படி இருந்தும் செய்ய வேணும் என்கின்ற ஒரு உந்துதலினால் என்னுடைய முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை வைத்துக்கொண்டு தேடி ஓரளவுக்கு நிறைவான, ஓரளவுக்கு நிறைவான ஒரு நூல். ஆனால் இதிலேருந்து இனி வரும் தலைமுறையினர் இது ஒரு மேலே, இது அத்தி வரந்தான், இதுக்கு மேலே இதை கட்டி கொண்டு போகலாம். இந்திய ஆசிரியர்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்து கல்வி வளர்ச்சியில் குறிப்பாக விஞ்ஞானம் ஆங்கிலம் ரெண்டிலேயும் இந்திய ஆசிரியர்கள், அதிலும் குறிப்பாக கேரள ஆசிரியர்கள், அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. உலகம் முழுவதும் வாழுகின்ற மிகப்பெரிய வைத்திய கலாநிதிகள் என்றால் என்ன, பொறியியலாளர்கள் என்றால் என்ன, மிக புகழ்பெற்ற அவர்களுடைய முன்னோர்கள் யாழ்ப்பாணத்திலே இந்திய ஆசிரியர்களிடம் படித்தவர்கள் தான். அந்த வகையிலே எங்களுடைய கல்வி பாரம்பரியத்தின் மிக ஒரு பலமான தூணாக இந்திய ஆசிரியர்கள், குறிப்பாக கேரள ஆசிரியர்கள் இருந்தார்கள் என்றால் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான சாராம்சமாக அமையும். சாராம்சமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஆய்வினுடைய அடிப்படையிலே இப்படியான விடயங்களை தேடுகிற மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டி, இதை வச்சுக்கொண்டே அவர்கள் இந்த படிகளிலேறி மேலே போகலாம், மேலே செல்லலாம். இப்படி இருக்க இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது ஆரம்பத்தில் எங்களுடைய இந்த ஈழ மண்ணிலே இருந்திருக்கக்கூடிய கல்வி பாரம்பரியம் தொடர்பாகவும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எனக்குள்ள. நல்ல விஷயம். அதை பற்றி நான் ஏற்கனவே புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்து கல்வி பாரம்பரிய தமிழ் கல்வி பற்றி எழுதியிருக்கிறேன். இப்போ கல்வி மரபு பற்றி எழுதியிருக்கிறேன், நிறைய இது பற்றி நூல்களை எழுதியிருக்கிறேன். நீண்ட காலமாக வரலாற்று முந்தின காலத்திலேருந்து ஒரு தமிழ் கல்வி பாரம்பரியம் ஈழத்திலே இருந்தது, குறிப்பாக யாழ்ப்பாணம் அதுக்கு முதன்மையானவிடமாக இருந்தது. இங்கே இருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து இங்கேயும் பரிமாறிக்கொள்வர் என்ன, புவியியல் ரீதியாக எங்களுக்கு அண்மைத்தன்மை தான், ஒரு அன் பண்பாடு கலாச்சாரம் போன்ற ஒரு புலமை பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அதனால் இங்கேருந்து அங்கே போனார்கள், அங்கேருந்து இங்கே வந்தார். எனவே எங்களுடைய கல்வியில் தமிழ் கல்வி, தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதை இவை சிறப்பாக இருந்தது. உதாரணமாக எல்லாரும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஈழத்து புதந்தவனார் என்று சங்க இலக்கியங்களில் இடம்பெறுகின்றவர் ஈழத்தைச் சேர்ந்தவர். அதே போல் முரஞ்சியூர் முடிநாகராயர் என்பவரும் மன்னார் முசலியைச் சேர்ந்தவர் என்று சொல்கிறார். எனவே சங்ககாலம் என்று கருதப்படுகிற சங்ககால இலக்கிய காலங்களிலிருந்து ஈழத்தவர்கள் இந்தியாவும், இந்தியாவில் இருக்கிறவர்கள் ஈழத்துக்கும் வந்து பணியாற்றி இருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு புலமை பாரம்பரியம் நிலவிய இந்த மண்ணிலே அங்கிருந்து வந்தவர்களுடைய செல்வாக்கும் அவர்களை இவர்களோடு அத்துவிதமாக கலந்து இங்கே வாழ்ந்த பூர்வீக குடிகளோடு அவர்கள் இணைந்து எங்களுடைய தமிழ் கல்வியை வளர்த்தார்கள். பாரம்பரிய மரபுவழி கல்வியில் மிகச்சிறப்பு வழங்கியது. அதனுடைய ஆர்வு, அந்த ஆழமான நோக்கை பார்த்து தான் மேலே புலத்தவர்களும் குறிப்பாக மிஷனரி மேலும் அந்த எங்கெங்கே அந்த மரபுவழி கல்வி நிறுவனம் இருந்ததோ, மரபுவழி கல்வி ஆசிரியர்கள் எங்கெங்கே இருந்தார்களோ அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய கல்வியை போய்த்தார், தங்களுடைய கல்லூரிகளை நிறுவினார். காரணம், மிஷனரிமார் வருவதற்கு முன்னரே இங்கே மிகச்சிறந்த பாடசாலைகள், திண்ணப்பள்ளிகள், மரபுவழி கல்வி இருந்தன. நிறுவனமயப்பட்ட ஒரு கல்வி மரபு குடிவிடுப்பட்டியில் இருந்தால் பின் எழுதியிருக்கிறேன் பல்வேறு இடங்களையும் எழுதியிருக்கிறது. நாங்கள் சிறப்பான ஒரு தமிழ் கல்வி பாரம்பரியத்தோடு வாழ்ந்தவர். கிறிஸ்தவம் மிஷனரிஸ் வந்த பிறகுதான் இந்த ஆங்கில கல்வியும் கல்லூரிகளும் வந்து அந்த அடிப்படையில் தான்
அவர்களுடைய கல்வி வீச்சிலே மதம் ஒரு பிரச்சனையாக வந்தபடியால் எங்களுடைய சுதேசிகளும் இங்கே இருந்த புத்திஜீவிகளும் சுதேசிகளும் ஆங்கில மொழி மூலமான கல்வியை சுதேசிகளுக்கு போதிக்க வேண்டும் என்று கல்லூரிகளை நிறுவினார்கள். அப்படி நிறுவிய கல்லூரிகளிலே ஆங்கிலம் போதிப்பதற்கு ஆங்கிலம் கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இங்கே பற்றாக்குறையாக இருந்தது. அதே நேரம் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக கேரளாவில் தான் கல்வி பாரம்பரியம் கூடனா அங்கே கொலிச்சஸ் எல்லாம் கல்லூரிகள் எல்லாம் நிறைய அங்கே மிக இளம் வயதிலேயே படித்து பட்டதாரிகளாகிய பலர் அங்கே இருந்தார். எனவே அவர்களை கொண்டு வந்து இங்கே ஆசிரியர்களாக நியமித்தார்கள். அவர்களுக்குரிய வேதனை எல்லாம் கொடுத்து அப்போ வரக்கூடிய வசதியும் இருந்தது. போக்குவரத்து வீசா ஒன்றும் இல்லை, பாஸ்போர்ட் வீசா அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போய் வரலாம். அது நான் அந்த நூலில் தெளிவாக எழுதிக்கிறேன். முழுக்க முழுக்க வாசித்தானே தான் அது விளங்கும். உண்மையாக அவர்கள் வந்து இங்கே இருந்து இங்கே தேவர்களாக மாறினவர்களும் இருக்கிறார்கள், திரும்பி போனவர்களும் இருக்கிறார்கள். இங்கே சுதேசிகளோடு கலந்து அத்துவிதமாகி இங்கே மரணம் பெற வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இதனால் ஆங்கில கல்வியும் விஞ்ஞான கல்வியும் கேரள தமிழ்நாடு கேரள ஆசிரியர்களின் கையால் தான் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தது. இப்படி இருக்க நீங்கள் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள், இந்த சரஸ்வதி மகால் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கல்லூரியும் வந்து இங்கே இருந்தது. கல்லூரியில் அது ஒரு நூல் நிலையம், ஒரு சரஸ்வதியாக அது சரஸ்வதி மகால் சொல்றது சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு சொல்றோம். நல்லூரில் ராசதானியின் நேர காலத்தில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். ராசதானியில் இந்த சட்டநாதசிவன் கோயில் இப்போவும் இருக்கிற அந்த கோயிலுக்கு வடக்கு பக்கத்தில் தான் அந்த சரஸ்வதி மகால் என்ற நூல் நிலையம் இருந்ததாக சொல்லுகிறார். அந்த நூல் நிலையம் போத்துக்கீரால் தீயிடப்பட்டது. தீயிடப்பட்டு அப்போ இந்த இப்போவே தீயிடப்படுறேன்னா அப்போ இப்படி இருந்திருக்கும். அப்போ மர மூலை மூலப்பொருட்களால் கட்டப்பட்ட அந்த ஈடுகள் எல்லாம் எரிந்து போனோம். அது அந்த சரஸ்வதி மகாலில் இருந்து தான் தப்பியொட்டி எடுத்த ஈடுகள், அந்த பிரதி செய்து வச்சிருந்தவர்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஈட்டு கல்வி பாரம்பரியம் இருந்தது. சிவை தாமோதரம் பிள்ளையின் பதிப்புகளுக்கும் உவே சாமிநாதகிட்ட பதிப்புகளுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஈடுகள் போனது. இந்த ஈடுகள் எங்கேருந்து வந்தது என்றால் இந்தியாவிலேருந்து வந்து சங்க இலக்கியம் வந்தால் என்ன பழையிருந்த முறையெல்லாம் இந்த சரஸ்வதி மகால் போன்ற இடங்களில் பாதுகாத்து வைக்கப்பட்டது. அந்த சரஸ்வதி மகால் தீயிடப்பட்டதன் பின்பு பல வீடுகள் முதலே பிரசீதப்பட்டு வச்சிருந்தவை தப்பியொட்டி இருந்த வேண்டும் தான் நான் எழுதியிருக்கிறேன். தப்பியொட்டி இருந்தவர்கள் பிறகு இங்கே போனது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லலாம். ஔவையாரின் கல்வி ஒழுக்கம் என்ற ஒரு இந்த ஆத்திசூடி போதல் மாதிரி கல்வி ஒழுக்கம் என்று ஔவையார் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த கல்வி ஒழுக்கம் இந்தியாவிலேயே கிடைக்கல. இந்தியாவில் பரதராஜன் உள்ளிட்ட வையாவரி பிள்ளை உள்ளிட்ட பலர் கல்வி ஔவையார் கல்வி ஒழுக்கம் என்ற ஒரு நூலை எழுதினார் என்று அறிய கிடக்கிறது, அறிய முடிகிறது. ஆனால் கிடைக்கவில்லை. ஆனால் அது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கு, அது பதிவு செய்யப்பட்டது. அது மிக ஒரு பொன்னம்பல வாத்தியார் என்ற ஒருவர் அதை வீட்டு பிரதியிலிருந்து பிரசி. எனவே அந்த யாழ்ப்பாணத்திலே அந்த நூல்கள் ஈடுகள் பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு பாரம்பரியம் இருந்தது. பிறகு அதுக்கு என்ன இந்த பொத்துக்கீர் எரித்ததன் பிறகு கூட மிஷினரி மாதிரி இதை சேகரித்து வச்சார். அது நல்ல ஒரு ஒரு குறிப்பு இருக்குது மிஷனரி மேட்ட குறிப்பில். இவர்கள் இந்த நூல்கள் ஈடுகள் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கி வைத்து விட்டு அமெரிக்க மிஷனரி மேல் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர ஆறு மாதம் ஒரு வருஷம் சொல்கிறது ஆறு மாதத்தில் வரை இதெல்லாம் கரையாண்டு அவர் எழுதுகிறார்கள். ஒரு ஒரு விதமான பூச்சி அந்த ஈடுகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டு. எனவே அந்த எங்களுக்கு கிடைக்காமல் போன ஈடுகள் இலக்கியங்களுக்கு அரசியல் அனர்த்தத்தால் வந்தது, பூச்சிகளால் அழிந்தது, தீயால் அழிந்தது, எங்களுக்கு வெள்ளம் இந்த சுனாமி மாதிரி இப்படி பல்வேறு அழிந்து முடியாது. எங்களுடைய இலக்கியத்தின் மூலத்தை தேடி அறிவதே கஷ்டம் இருக்கு. அதுதான் எங்களுடைய உள்ள பிரச்சனை. நிறைய இருந்தது. நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிற போது இன்னமொரு வினாவும் எனக்குள்ளே எழுகிறது. இந்த கந்தபுராணம் இயற்றப்பட்ட காலத்திலேயே இங்கே யாழ்ப்பாணத்திலே வந்து கந்தபுராண கலாச்சாரம் நிலவியதாக நீங்கள். கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்ட காலமும் யாழ்ப்பாண அரசு நிலவிய காலமும் உரத்தாலே சரியான காலம். கந்தபுராண கல என்னுடைய கருத்து கந்தபுராண அரங்கேற்றத்தில் யாழ்ப்பாண அரசரோ யாழ்ப்பாண அரசருடைய பிரதிநிதிகளோ நிச்சயமாக கலந்திருக்க வேண்டும். அங்கிருந்து வருகின்ற பொழுது அவர்கள் கந்தபுராண வீட்டையும் கந்தபுராணம் போதிக்கக்கூடிய பிராமணர்களையும் ஐயப்ப சிவாச்சாரியார் பிராமணர்களையும் அவர்கள் கொண்டு வந்து இங்கே குடியிருத்தி கந்தபுராணம் எப்பொழுது அங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுதே இங்கே கந்தபுராண படிப்பு கல்வி ஆரம்பிக்கப்படும். பொதுமக்களை பற்றி பொதுமக்களை நோக்கி கந்தபுராணத்தை கொண்டு செல்வதற்காக கோவில்களில் மடங்களில் பெரியவர்களின் வீடுகளிலே இந்த கந்தபுராண உடனம் நடைபெற்றது.
அதனால தான் பண்டித முடிச்சனார் யாழ்ப்பாணத்து கலாச்சாரம் கந்தபுராண கலாச்சாரம் சொல்கிற அளவுக்கு கந்தபுராணம் இட்டவரை ஓடிக்கொண்டிருக்கு. இப்போவும் கோயில்களில் படிக்கிறார்கள். இதனாலே ஒரு அது ஒரு கல்வியாகவும் இருந்தது. அது புராண படிப்புன்னு தான் சொல்லுவார்கள். புராணத்தை புராண படனம் அதை படி புராண படிப்புன்னு தான் சொல்லுவார். அதுவும் ஒரு வகையான படிப்பாகத்தான் இருந்தது, ஒரு வகையான கல்வியாகத்தான் இருந்தது. எழுத்தறியாத படிக்க தெரியாத யாழ்ப்பாணத்து பெண்கள் கூட கந்தபுராணத்து கதையை சொல்லுவார்கள், மேற்கோள் காட்டுவார்கள் என்று சொல்லி எல்லாம் வழியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு ஒரு நீண்ட புராண படன மரபும் இருந்தது. நீங்கள் கேட்டபடியாக சொல்கிறேன், கச்சியப்ப சிவாச்சாரியன்ற காலமும் யாழ்ப்பாண அரசு காலம் ஒரே காலம் கிட்டத்தட்ட. அதில் வந்திருக்க வேணும் என்றது என்னுடைய அபிப்பிராயம்.